சரி அப்படின்னு நாங்கள் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் டி பி கிட்ஸ். அப்படித்தானே சொல்லுங்களேன் சத்தமா. ஆ பேரை சொல்லுங்க. டி பி கிட்ஸ் அண்டு டி பி கிட்ஸ். ஆ டி பி கிட்ஸ். சரி டி பி கிட்ஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்ஃபாஸ் தான் என்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார். இன்ஃபாஸ் சின்ன சின்ன சித்திரங்கள் எல்லாம் மிக்க ஒரு திறமையானவர். அவருக்கு விருப்பம் இருக்கிறது, அதை பொறுத்த அவருக்கு ஆசை விருப்பம் இருக்கிறது. திறமையிலும் பார்க்க திறமையிலும் பார்க்க ஆசை விருப்பம் தான் முக்கியம். அதன் ஊடாகத்தான் இதை செய்யலாம் என்றால் ஐ எதிர்காலம் பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும். நாங்கள் எப்படியாக நான் வரப்போகிறேன், எப்படியாக நான் ஆகப்போகிறேன், என்ன மாதிரியான ஒருவராக நான் வரப்போகிறேன் என்று சொல்லி இப்போவே நாங்கள் ஒரு கருத்தை கொண்டிருக்க வேண்டும். எனவே அந்த கருத்து அந்த எண்ணத்தை நாங்கள் முழுமைப்படுத்துவதன் ஊடாக எங்களுக்கு முடியும். டிபி கிட்ஸின் ஊடாக இணைந்தால் படைப்பாற்றல் மிகுந்த ஆக்கத்திறன் மிகுந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே தான் உங்களுக்கு முடியும் இந்த விடயத்திலே, அதாவது புதிய புதிய விஷயங்கள் எல்லாவற்றையும் டிபி கிட்ஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவதை நீங்கள் இணைந்தீர்கள் என்றால் எல்லா விஷயங்களையும் கல்வியை நீங்கள் பெறலாம். டிபி கிட்ஸில் வந்து எல்லா விஷயங்களையும் நாங்கள் தருகிறோம். இலங்கையிலே இலவசமாக தரக்கூடிய ஒரே ஒரு கல்வி சேனல் தான் இந்த டிபி கிட்ஸ். அதில் டிபி கிட்ஸ் என்று சொல்வது சித்திர படிப்பிக்கக்கூடிய ஒரு ஒரு வகுப்பாக இருக்கிறது, இல்லை லேப்பாக இருக்கிறது. உங்களுக்கு முடியும் யூடியூபுக்கு சென்றால் கட்டாயம் டிபி கிட்ஸ் என நீங்கள் டைப் பண்ணி எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அதே போல் பாரிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதிகப்படியாக நாங்கள் எங்களுடைய யூடியூப்லே நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களுடைய டிவி சேனலையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்ப்பது எங்களுக்கு தெரியும். எனவே உங்களை அழைக்கிறோம் யூடியூப் சேனலுக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போன்று லைக் பண்ணுங்கள். அதே போன்று கட்டாயமாக நீங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ண வேண்டும். என்ன சரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ண வேண்டும். அப்படின்னா நாங்கள் வரைவோமா? நாங்கள் இன்று வரைய போவது, அதாவது நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் வரைந்தோம், ஆப்பிள் வரைந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இப்போ நாங்கள் பியாஸ், பியாஸுக்கு நாங்கள் ஒரு கார்ட்டூனாக ஒரு உயிர் கொடுத்து வரைய போகிறோம். மிக எளிமை, மிக இலகு என்று நீங்கள் நினைத்தாலும் அம்மா அப்பா பிள்ளைகள் நீங்கள் ஒரு பெரிய விஷயங்களை இவர்களுக்கு வரைய சொல்லிக் கொடுங்க, இது ஒரு சின்ன விஷயம் என்று அப்படி நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, இந்த உருவங்களை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்று தெரிந்து கொண்டாலும் இதில் பார்க்க பெரிய விஷயங்களை பற்றி நீங்கள் எதிர்பார்த்தாலும் இந்த விடயங்களை வரையாமல் பெரிய விடயங்களை வரைய முடியாது இல்லையா? சரி அப்படிங்கிறத நாங்கள் விரைவாக வரைவோமா? சரி அப்படி என்றால் முதலில் நாங்கள் பியாஸை நாங்கள் வரைவதற்கு அந்த பழத்தின் என்னதை வரைய போகிறோம், அவருடைய காம்பு, பழத்தின் மேல் இருக்கக்கூடிய காம்பை வரைகிறோம். சரியா, இப்படி ஒரு வடிவத்தை நாங்கள் வரைந்து கொள்கிறோம், இப்படி வரைகிறோம். சரியா, அதற்கு பிறகு இந்த இடத்துலேருந்து இப்படி நாங்கள் ஒரு இலையினை வரைகிறோம். பாருங்க, பியாசனுடைய இலையை வரைகிறோம். பாருங்க, அதற்கு பிறகு பியாசினுடைய பியாஸ் பழம் அதனுடைய வடிவத்தை பாருங்கள். இப்படி சற்று இது இந்த அளவில் தான் இருக்கும். மெல்லிதாக இந்த வடிவத்தை நாங்கள் வரைந்து கொண்டு சரியா இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி இதை வரைகின்ற பொழுது எங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியும். பாருங்கள், இந்த சின்ன விஷயங்களை நாங்கள் கட்டாயம் வரைய வேண்டும். அது அம்மா அப்பா மாதிரி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன விஷயங்களை தான் நாங்கள் முதலில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், இப்போ நாங்கள் கையை வரைகிறோம். கையை வரைந்து விட்டோம், உள்ளங்கையை வரைந்திருக்கிறோம். இந்த பக்கமும் நாங்கள் இப்படி ஒரு கையை நாங்கள் அதே மாதிரி இப்படி வரைந்து கொண்டு அங்கு
இந்த ஒரு வடிவத்தை நாங்கள் வேறைய வண்ணம் இப்படித்தான் பியாஸ் பழம் இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி கட்டாயம் வரைந்து கொண்டு பாருங்கள். அடுத்து இதில் நாங்கள் கண்ணிரண்டு போட போகிறோம். அவர்களுக்கு உயிர் கொடுத்து கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் வரைகிறோம். ரெண்டு கண் வரைந்து கண்ணுக்குள்ளே இன்னொரு கண்மணியை நாங்கள் வரைந்து ஒரு வட்டம் போட்டு இப்போ இமையை நாங்கள் வரைந்து இப்போ நாங்கள் சிரித்து கொண்டிருக்கிற வாயை வரைகிறோம். பாருங்க, வாயையும் வரைந்து விட்டோம். இப்படி நாங்கள் வரைந்து உங்களுக்கு தெரியும், அதாவது முன் பள்ளியிலாக இருக்கலாம், பிள்ளை சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், இப்படியான வடிவங்களை நன்றாக வரைவதற்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சரியா? ஆ, அப்படி கார பண்ணுறா வந்துட்டுங்க. அதுக்கடுத்து தான் நாங்கள் அதை நிரந்திடலாம் எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ப்ரௌன் கலரை எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ இங்கே கலர் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வரைகிற மாதிரி நிரந்திடுற மாதிரி பாருங்கள். சரி, நாங்கள் இப்போது வர்ணம் தீட்டியிருக்கிறோம். சரி, நாங்கள் இப்போது இல்லை பியாஸ்கி பழத்தை நாங்கள் வரைந்திருக்கிறோம். பாருங்கள், பியாஸ் பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதே போல் வரைய. இலகுவாக என்று நீங்கள் நினைத்தாலும் இதில் உண்மையில் இலகுவும் இல்லை. இரண்டால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உருவங்களை வரைய நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தானே இரண்டால் இந்த பழங்கள், மரங்கள், இலைகள், இதில் இருக்கக்கூடிய விஷயோட வடிவங்கள், உருவங்கள், அது ஒன்றுடன் ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அதனை புரிந்து தெரிந்து நாங்கள் அதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் இந்த உருவங்களை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு தான் வரைய வேண்டும். சரி, நாங்கள் அப்படி என்றால் இன்றைய தினமும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். அப்படித்தானே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கிறோம். நாங்கள் இன்னொரு புத்தம் புதிய ஒரு வீடியோவிலேயே நாங்கள் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம், பாய் பாய் சொல்லுங்கள்.